அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். சப்தகோடி மகா மந்திரங்களின் அர்த்தம் என்ன? ஒரு வாக்கியம் உண்டு, அதாவது பொதுவாக மந்திரத்தின் பலன் அதன் கோடியில் என்பார்கள். இங்கே கோடி என்பது எண்ணிக்கையில் அல்ல, கடைசி என்று பொருள்படும். பொதுவாக கடவுளின் மந்திரத்தை நாம் பலமுறை உரு ஏற்றினால் அது கடைசியில் ஒரு கட்டத்தில் சித்தி அடைந்து அந்த மந்திரத்தின் பலன் வெளிப்படும். சப்த என்றால் ஏழு, கோடி என்றால் கடைசி. ஆகையால் இங்கே கோடி என்றால் எண்ணிக்கை கிடையாது. நாம் அடிக்கடி அந்த தெரு கோடியில் உள்ளது என்போம், அதாவது தெருவின் கடைசியில் இருப்பதை நாம் இப்படி கூறுவோம். அப்படித்தான் இந்த கோடியும். நம ஸ்வஸ்தி ஸ்வாஹா ஸ்வதா லம் வஷட் ஹௌஷட் ஆகிய இந்த மந்திரங்களும் வாக்கியங்களின் முனையில் வந்து அமர்வதால் சப்தகோடி மந்திரங்கள் என்று பெயர் பெற்றன. இவை வெறும் ஏழு வார்த்தைகள் தானே தவிர ஏழு கோடி என்ற எண்ணிக்கை கிடையாது. என்றாலும் இந்த ஏழு வார்த்தைகள் இல்லை என்றால் எந்த ஒரு மந்திரமும் முழுமை அடையாது. ஒரு வாக்கியத்தை முழுமை அடையச் செய்வதோடு அதற்குண்டான முழுமையான பலனையும் தருகின்ற சக்தி இவற்றிற்கு உண்டு என்பதால் இந்த ஏழும் சப்தகோடி மந்திரங்கள் என்ற பெயரில் சிறப்பு பெறுகின்றன. நமக என்றால் வணங்குகிறேன் என்று பொதுவான அர்த்தம் உண்டு. நமக என்கிற வடமொழி சொல்லிற்கு போற்றி என்றோ வணங்குகிறோம் என்றோ பொருள் கூறலாம். மற்றும் அச்சொல்லிற்கு ஒரு பெரிய வேதாந்த தத்துவமே அடங்கியிருக்கிறது. ஸ்வாஹா என்றால் அர்ப்பணம் என்று அர்த்தம். ஸ்வாஹா என்பது யாகசாலையில் அக்னி குண்டத்தில் யாக பொருட்களை நிவேதனமாக இடும் பொழுது கூறப்படும் ஒரு சொல்லாகும். இந்து மற்றும் பௌத்த மதங்களில் அதிலும் பௌத்தத்தில் ஸ்வாஹா என்று மந்திரங்களின் இறுதியில் சொல்லப்படும் சொல் ஆகும். தேவதைகளுக்கு செய்வதற்கே ஸ்வாஹா என்று சொல்ல வேண்டும். பித்ருக்களுக்கு செய்யும் பொழுது ஸ்வதா என்று சொல்ல வேண்டும். மற்ற ஜீவன்களுக்கு ஹந்தா என்று சொல்ல வேண்டும். வஷட் என்றால் தீய சக்தியினை அழிக்கும் தெய்வ சக்தியாக மந்திரம் மாறி பயன் தரும். ஔஷட் என்பது எதிரிகளை குழப்பி சாதகனுக்கு அமைவாக மாறும். ஃபட் என்றால் சாதகனுக்கு எதிரான சக்தியினை விரட்டும். ஊம் என்றால் இது எதிரிகள் மேல் கோப சக்தியினை உருவாக்கும். இப்படியாக சப்தகோடி மகா மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற நமக ஸ்வாஹா ஸ்வதா ஔஷட் வஷட் ஃபட் ஊம் என்பதன் அர்த்தம் இவ்வாறாக அமைகிறது. நண்பர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.